விஷயத்தை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிற வழிமுறை வரையறுக்கிறதுக்கு அதிகார வர்க்கம் இருக்குது. அவங்க வந்து நீண்ட காலமாக இதில் பல நர்மதாவாக இருந்தாலும் சரி கிருஷ்ணாவாக இருந்தாலும் சரி இதிலெல்லாம் உருவாக்கணும். அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ஒன்று செய்யணுமா வேண்டாமாங்கிற முடிவு எடுக்கிற கொள்கை முடிவு தான் அரசுகள் எடுக்கிற, அதாவது மோடி அரசாவோ பாஜக அரசோ காங்கிரஸ் அரசோ செய்யக்கூடிய விஷயங்கள். அது உச்சநீதிமன்றம் அதுக்கான கிளியர் டைரக்ஷன் கொடுத்துருச்சு. நீ செய்யணுங்கிற கொடுத்துருச்சுன்னா செய்ய வேண்டியதுதான், அதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லை. இது வந்து எல்லாம் சொல்லலையே, மத்திய அரசு செய்ய போவதில்லைன்னு சொல்லலையே. இல்ல இல்ல, என்ன எதுக்கு அதாவது தாமதம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த தாமதத்துக்கு ஒரு நியாயம் இருக்கணும். கட்சிகள் ஒரு மத்திய அரசுக்கு நடைமுறை சிக்கல்களை ஆராய்வதற்கான நேரம் கொடுக்கலாமா கூடாத? எத்தனை வருஷம் கொடுப்பீங்க? 28 வருஷம் கொடுப்பீங்களா? நான் கேக்குறேன், 28 வருஷம் கொடுப்பீங்களா? என்ன இந்த நாட்டில் நீங்க காங்கிரஸோ பிஜேபியோ திமுகவோ அதிமுக யாரும் நடந்து போடும், நீதி நடக்குமா நடக்காதா? நீதி கிடைக்குமா கிடைக்காதா? நடக்காது அப்படின்னு மத்திய அரசு சொல்லல, நீதி இல்லை என்று மத்திய அரசு சொல்லல, நீதி செயல்படுத்த போகிறேன் மத்திய அரசு சொல்லல. அதுதான் வேற வேற வார்த்தைகளை சொல்றீங்க. என்ன சொல்லலாம், அதுதான் வேற வேற வார்த்தைகளில் சொல்றோம். நம்ம இப்ப நம்ம அந்த மக்களுக்கு தண்ணீர் வேணுங்க. நினைக்கிறேன்னா இவ்வளோ தண்ணீர் இல்லாம இருக்க முடியாது. இன்னைக்கு மொபைல் டவர் இல்லாம இருக்கலாம் இருந்துட்டு போயிடலாம், சரிங்களா? ஆனா தண்ணி இல்லாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? நான் சொல்ல இன்னைக்கு தண்ணி குடிக்கணும், 3 நாள் கழிச்சு குடிங்கன்னா ஒத்துக்குவீங்களா நீங்க? அப்ப அந்த காலதாமதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குல்ல, ஒரு மெஷர் இருக்குல்ல, அதுக்கு முடிவு பண்ணணும்ல. அப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஐபிஎல் மேட்ச் நடத்தணுங்கிறதுக்காக 3000 போலீஸ் கொண்டாந்து இறக்க முடியக்கூடிய ஒரு அரசு, அதை நடத்த ஏன் நடத்த மாட்டீங்களான்னு சொல்லி உட்காந்து பேசக்கூடிய, இந்திய அளவில் பேசக்கூடிய ஊடகங்கள், இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு கார்பரேட் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தண்ணி இல்லைங்கிறத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? தொடர்ந்து பேச சொல்லுங்க திருமுருகன் காந்தி. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு. மத்திய அரசுக்கு என்ன கொள்கை சிக்கல் இருக்கிறது செயல்படுத்துறது? அரசியல் நிர்பந்தம் இருக்கலாம், மத்திய அரசு சொல்லிவிட்டது, வேற என்ன கொள்கை பிரச்சனை இருக்கும்? அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுங்கிற கொள்கை அப்படி இருக்க முடியுமா? அதானே நான் இது நாங்க சொல்ல இல்ல, இத்தனை வருஷமா தண்ணி வரலன்னா ரொம்ப எளிமையான விஷயம். நான் என்ன கேட்கிறேன்னா, 4 மாநிலங்களுக்கு பேசி எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு நடத்தணும்னு சொல்றாங்க பாஜக சொல்றாங்க, எல்லாம் சரி, எல்லாரோட ஒத்துழைப்பு நல்லா செய்யணும்னு சொல்லி காங்கிரஸ் சொல்றாங்க பாஜகவும் சொல்றாங்க. என்னன்னா நீங்கள் சைனா கூட உங்களுக்கு தோக்கலங்கிற இடத்துல பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் ராணுவ படையை நகர்த்தினீங்க, அவங்க ராணுவ படையை நகர்த்தினாங்க, ரோடு போட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆச்சு, 2 நாட்டுக்கு யுத்தம் வரப்போகுதுன்னெலாம் பெருசாக பேசுனீங்க. இவ்வளோ நெருக்கடி வந்து ரெண்டு பேரும் தேசம் வந்து சண்டைக்கு போகுதுங்கிறது சர்வதேச அளவு விவாதமாகி ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாது. ராணுவத்தை நகர்த்தின இடத்துல இன்றைக்கி சீனாவினுடைய அதிபரை நேராக நீங்கள் பார்த்து பேசி ஒரு விஷயத்தை பிரச்சனை தீர்க்க முடியுதுங்க பொழுது, கர்நாடகாவுடைய முதலமைச்சர் கூப்பிடுங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூப்பிடுங்க, பாண்டிச்சேரி முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர் கூப்பிட்டார்னா, பிரதமர் கூப்பிட்டார்னா உட்காந்து பேசலாம். பேசி பிரச்சனையை தீர்த்து முடிக்கிறது எவ்வளோ நாள் ஆகும்? முதலமைச்சர் நான் என்ன கேட்குறேன்னா, சீனாவோட பிரச்சனை தீர்க்குறீங்க இல்லை, ரஷ்யாவோட பிரச்சனை தீர்க்குறீங்க இல்லை, இல்லையா? உலகத்தில் பல நாடுகளோட உங்களுக்கு பிரச்சனை தீர்க்குறீங்க இல்லை. 4 மாநிலத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் எப்போ இதுதான் பண்ணணும் அப்படிங்கறத உட்காந்து பேசி முடிக்கிறதுல என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம் இருக்கும்? அதுதான் நான் கேக்குறேன், ஏன் பண்ணலன்னு கேக்குறேன். நீங்க என்ன கேட்டீங்க? நான் பிரதமர் கிடையாது, இல்ல நான் என்ன கேக்குறேன், பேசுறேன் அப்புறம் சொல்லுங்க. இது நான் கேக்குற கேள்வி, இதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அடுத்தது ஜிஎஸ்டிங்கிற ஒண்ண வந்து எல்லா இடத்துக்கும் நீங்க அமல்படுத்துறீங்க இல்லையா? அப்ப எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு விஷயத்தை நீங்க அமல்படுத்துறீங்க. நான் பேசுறேன் அப்புறம் பேசுறேன், நான் பேசுறேன் அப்புறமே உங்களை கேட்கிறாரு, அவங்கள கேட்கிறாரு. இல்ல அப்புறம் கேள்வியை கேட்டுக்கிறீங்க, முதல்ல நான் சொல்றேன் சொல்லிடுறேன். பாலாஜி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க பாலாஜி இருங்க, அப்புறம் பேசுங்க. நீங்க சொல்லுங்க திரும்ப. நீங்க ஜிஎஸ்டிங்கிறது இந்தியா முழுக்க ரோல் பண்ற ஒரே நேஷன் ஒரே டாக்ஸ் சொல்றீங்க. டிமானடைசேஷன்ங்கிறது ஒரு நைட்டுக்குள்ள கருப்பு பணத்தை ஒழிக்கணும் எல்லாத்தையும் அறிவிக்க முடியுது. இத்தனை அறிவிப்புகளை நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க, இத்தனை பேர்த்த கேட்டுட்டா பண்ணீங்க நீங்க இல்ல இல்ல. அப்ப நீங்க நடைமுறைப்படுத்த முடியுதுங்கிறப்ப ஒரு நாட் ஒரு மக்களுக்கு 8 கோடி பேர் தண்ணி தேவை. அந்த தண்ணீர் 28 வருஷமா அந்த மக்கள் நிதானமா கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஜனநாயகமா கேட்டிருக்காங்க. வருஷத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? காந்தி 28 வருஷம் 1874ல இருந்து ஆரம்பிங்க நீங்க. ஏன்னா 28 வருஷம் 128 வருஷம் சொல்லுங்க. இப்ப இருக்கிற உச்ச நடைமுறைப்படுத்துவது அதற்கு என்ன மத்திய அரசு முயற்சி? அந்த முயற்சி எல்லாரையும் செயல்படுத்துறதுக்கு இன்னைக்கு கர்நாடகாவுக்கு ஒரு வலியுறுத்துவதற்கு கூட பயன்படும் சட்டப்படிதான். நாகராஜன் நீங்க சொன்ன நான் சொல்லிடுறேன், 1892 ஒப்பந்தத்தப்பவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெண்டு தரப்பும் உட்கார வச்சு பேசினாங்க. 1924 ஒப்பந்தப்பவும் ரெண்டு தரப்புல உட்காந்து 8 வருஷம் உட்காந்து பேசிதான் ஒப்பந்தம் உருவாச்சு. அப்படி ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உட்காந்து வேலை பார்த்துருக்குது, சரிங்களா? வெள்ளக்கார அரசே அந்த வேலையை பார்த்து ரெண்டு தரப்பு மக்களுக்கும் நியாயங்கிறத புரிய வச்சு
கணக்கெடுத்து இவங்க எவ்வளவு பாசனம் இவங்களுக்கு எவ்வளவு பாசனம் பார்த்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணும் பொழுது, இப்ப நீங்க ஒரே ஏக இந்தியா பாரத் மாதா கி ஜெய்னு சொல்றீங்கல்ல, அப்ப பண்ண பாரத் மாதா ரெண்டுக்கும் ஒரு மாதா தானே, ரெண்டு மாதாவும் உட்கார்ந்து பேசணும்ல, பாரத் மாதா ஜெய்னா என்ன அர்த்தம்னு தமிழ்ல சொல்ல சொல்லுங்க காந்தி, நீங்க தாங்க சொல்லணும், எனக்கு இந்தி தெரியாது, நாடு வாழ்கன்னு சொல்றது தப்பா, எனக்கு இந்தி தெரியாது, இந்திய நாடு வாழ்கன்னு சொல்றது தப்பா, தப்பு என்னங்க, நான் தப்பா ஸ்ரீலங்கா வாழ்கன்னு சொல்லணுமா, பாகிஸ்தான் வாழ்கன்னு சொல்லணுமா, நான் தப்பு, பாரத் மாதா கி ஜெய்னா என்ன, யா அது பத்தி விவாதம் இல்ல, பாரத அன்னையை போற்றுவோம் அப்படி நான் தான் கேக்குறேன், நான் இதையே சொல்லி காமிக்கிறீங்க, அது என்ன கேக்குறானே, நீ சொல்ல விடாட்டி நீங்க சொல்ல வேண்டாம், சட்டவிரோதமான அணைகள் கட்டுப்படுவதற்கு முன்பாக வந்த தண்ணி அளவு தான் கேக்குறோம், அதுலதான் இன்னைக்கு நீங்க சமரசம் பண்றீங்க, ஒரே விஷயம் பாலாஜி நேரம் இல்லை சொல்லுங்க, இருங்க, வரலாற்று ரீதியான தண்ணி தான் கேக்குறோம், அது 205 டிஎம்சி ல இருந்து 192 ஆக்கி 177 ஆக்கி அதையும் கூட்டமா சொல்லி போயிட்டே இருக்கு, ஏமாறது நாங்க தயாரா இல்ல, அதனால நீங்க காவிரி மேலாண்மை வரையும் எங்களுக்கு அநீதியின் மேல் கட்டப்படுகிறது, அந்த பத்தி தான் நாங்க பேசணும், தமிழ்நாட்டினுடைய ஒரே விஷயம் அநீதியை கொடுத்து 177 டிஎம்சி கொண்டாந்து கொடுத்துட்டு அதனால சில நடைமுறைப்படுத்துவங்கிறதே வந்து அயோக்கியத்தனம், அதனால நாங்க உயர்த்த முடியாது, எங்களுடைய நேரம் முடிந்துவிட்டது.